அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது ஒரு சிறப்பு காணொளி. தொழில்நுட்ப விஷயத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறதா இந்த காணொலியை நம்ம ஆடியோ அமைச்சு நான் பதிவு செய்ய. இதில் வந்து ட்ரோன் அப்படின்ற ஒரு ஆளில்லா குட்டி விமானம், ஆளில்லா குட்டி விமானம், ஆளில்லா அதாவது விமானம் என்பது நிலத்திலிருந்து மேலே பறப்பது, வானில் வான்பகுதியில் குறிப்பிட்ட எல்லையில் பறக்கும், ஒரு எல்லையில் பறக்கிறது. அது மாதிரி அன்மேன், இது வந்து அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. வெஹிக்கிள்னால் வாகனம், ஆளில்லா குட்டி விமானம் சொல்லி நம்ம தமிழில் மொழிபெயர்க்கிறோம். இப்போ ஆளில்லா கிரவுண்டு வெஹிக்கிளும் இருக்கத்தான் செய்யுது, இராணுவத்தில் பயன்படுத்தான் செய்கிறாங்க. அது மாதிரி நேவி வெஹிக்கிளும் இருக்குது, அன்மேனடு நேவி வெஹிக்கிள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செல்ஃபோனில் பல கம்பெனிகள் இருக்கோ, அது மாதிரி இதில் அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிளை தயாரிக்கிறதுக்கு பல கம்பெனிகள் இருக்க தான் செய்யுது. தனியார் நிறுவனங்கள், இந்திய அரசு நிறுவனமும் டிஆர்டிஓ மூலயமா பொதுவாக இந்த விமானவியலுக்கு, விமானம் அப்படின்னாலே அதோடய தலைநகர் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பெங்களூரில் தான் இருக்கும். விமானம் தொடர்பான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர், ஒரு மாதம் அந்த விமானத்தில் உள்ள பாகங்கள் தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த சென்ட்ரல் ஏவியேஷன் மற்றும் ஏரோஸ்பேஸ் செக்டர் ஸ்கில் கவுன்சில், அந்த ஸ்கில் கவுன்சில்ன்றதை பல டைப்பாக 17 வகைக்கு மேலே பிரிச்சுட்டாங்க. அதில் ஏரோஸ்பேஸுக்கு நம்ம பெங்களூரில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸ், அந்த அதோட ஸ்கில் செக்டர் கவுன்சிலிங் அந்த நந்தனம் அந்த இடத்துல இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும், இப்போ மீடியாவுக்கு எடுத்துட்டிங்கன்னா டெல்லியில் இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. அதிகப்படியான செக்டர் ஸ்கில் கவுன்சில் வந்து அங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போக வேணாம். இருந்த போதிலும் இப்போ அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள், அன்மேனடு நேவி வெஹிக்கிள், அன்மேனடு கிரவுண்டு வெஹிக்கிள் இப்படி இருக்குது. அப்போ செல்ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது. அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், முக்கியமாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அதில் உள்ள இந்த மோட்டாரை வச்சு தான் சொல்கிறாங்க. சின்ன மோட்டாரா பெரிய மோட்டாரா, அது இடஞ்சுழியில் சுற்றுதா வலஞ்சுழியில் சுற்றுதா, அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஏரியல் வெஹிக்கிளை பொறுத்தளவு, இதை மற்றபடி செல்ஃபோனை பொறுத்தளவு ஆண்ட்ராய்டா அதுக்கடுத்து ஐஃபோனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது போலவே இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிளை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வந்து இராணுவத்தில் தான் சேர்த்துருக்கு அப்படின்றதுனால இது லைசன்ஸ் வாங்காமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. இது இராணுவ உபகரணமாக தான் பெரும்பாலும் பயன்படுது, இன்றைக்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த ஒரு வாகனம் ரொம்ப முக்கியமான ஒரு வாகனம், எதிர்காலத்தில் இது ஒரு பல ஒரு பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரதா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 12 துறைகளுக்கு மேலாக மத்திய அரசு ஆராய்ச்சி பண்ணுது. எப்படின்னா நம்ம வருவாய்த்துறை, நிலத்துறை, சுரங்கத்துறை, இப்படி பல துறைகளில் பண்ணுறாங்க. 12 மேற்பட்ட துறை, டஜன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ அந்த அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 185 ரூபா கூட்டல் ஒரு 50 ரூபா எக்ஸாம் ஃபீஸ், அந்த இது விண்ணப்ப கட்டணம் 235 ரூபாயில் அந்த அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் கோர்ஸை நம்ம படிக்கலாம். தமிழ்நாடு இல்லை வந்து கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், பார்த்திங்க அப்படின்னா தொழிற்பயிற்சி நிலையம் நிறுவனம் இல்லை, நிலையத்தில் நம்ம மெட்ராஸ்லேயும் வடசென்னையிலையும் இங்கே கோயம்புத்தூரில் ஆண்கள் ஐடிஐலே இருக்குது, பெண்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம். வெறும் 235 ரூபா தான், 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு, 185 ரூபா கோர்ஸ் ஃபீஸ். லேப்டாப்பு கட்டணமில்லாத, ஒரு கட்டணமில்லாத அப்படின்னு சொல்கிறத விட, அதாவது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டணத்துடன் கூடிய மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாத ஒரு மடிக்கணினி, அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அந்த இலவசம்னு சொல்கிறத விட கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை. இங்கே அரசால் என்பது, அரசு என்பது மக்களால்
தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு. அரசு வேறு அரசாங்கங்கள். நம்ம ரொம்ப உள்ளே போகணும். ட்ரோனுக்கு ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இருந்த போதிலும் இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸும் தேவைப்படுது. எப்படி செல்ஃபோனுக்கு ஐஎம்இ நம்பர் தேவைப்படுது, அது மாதிரி இந்த ட்ரோனுக்கு வந்து ஐஎம்இ நம்பர் மாதிரி யூஐஎன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், தனிப்பட்ட ஒரு அடையாள எண், நம்ம அது மாதிரி ஆதார் மாதிரி ஒரு நம்பர் தேவைப்படும் அந்த ட்ரோனுக்கு, அந்த இயந்திரத்துக்கு. அதுபோலவே அந்த ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு லைசன்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் அந்த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த லைசன்ஸுக்கெல்லாம் காசு அதிகமாக ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கணும். எப்படி நம்ம டூ வீலர் ஓட்டி படிக்கணும், அது மாதிரி இதுக்கு படிக்கணும். ஐடியில் பொறுத்தவரை லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த ட்ரெயின் அந்த ட்ரோனை எப்படி செய்கிறது, சின்ன சின்ன ட்ரோன்களை எப்படி செய்கிறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, டிஅசம்பிள் பண்ணுறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற பற்றிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ட்ரோன் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. ரிமோட் பைலட் அப்படின்ற ஒரு, ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ட்ரோன் பைலட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாரில் படித்து தான் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு மேக்ஸிமம் 100,000 ஆயிடும், தங்குறது எல்லாம் திங்கிறது எல்லாம் சேர்ந்து படிக்கிறதுக்கு. டெக்னீஷியன் கோர்ஸு வெளி மாநிலங்கள் இருக்குது. ரிமோட் பைலட் கோர்ஸ் வந்து இங்கேயும் வடசென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் வடசென்னையிலையும். ரொம்ப கம்மியான இதுதான். படித்த எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு விரிவான தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.